ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் நைன்த் சயின்ஸ் நியூ புக்கில் செகண்ட் டேம்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டோட பேர் வெப்பம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த பாடத்துக்கு ரெண்டாவது பார்ட்டு எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா தன் வெப்ப ஏற்புத்திறன் இந்த தன்வெப்ப வெப்பை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூமியோட நிலப்பரப்பு காலை நேரங்கள்ல இருக்கும் மதிய நேரங்கள் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ நம்ம நிலத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா பூமியில வந்து அதாவது பூமியோட நிலப்பரப்பு காலை நேரங்கள் நம்ம இருக்கக்கூடிய பகுதி வீடாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் இந்த மாதிரி காலை நேரங்களையும் இரவு நேரங்களையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இது மதிய வேலைகளை பார்த்தா ரொம்ப வந்து சூடாக இருக்கும் இதே இது ஆ தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் முக்கியமாக ஏரி குளம் இந்த மாதிரி இருக்க இடங்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா காலையிலையும் சரி மதியத்துலேயும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரம் நேரங்கள வெப்பநிலை வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் அதாவது ரொம்ப வெப்பமா இல்லாம ஓரளவுக்கு தான் வெப்பம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்ப நிலமா இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து வெப்பம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா சூரியன்ல இருந்து தான் கிடைக்குது ஆனா இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வெப்பம் அதோட இடத்தை பொறுத்து வந்து அதோட வெப்பநிலை வந்து மாறுபடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதோட இடத்தை பொறுத்து வெப்பநிலை வந்து மாறுது வெப்பத்தை வந்து ஒண்ணு உள்ள எடுத்துக்கிறோம் இல்லாட்டி வந்து வெளியிடும் தான் வந்து பண்புகளா இருக்கும் அது நிலமா இருந்தாலும் சரி அது நீர் நீர்பரப்பா இருந்தாலும் சரி எந்த பரப்பா இருந்தாலும் சரி வெப்பத்தை வந்து ஒன்று உள்ளே எடுத்துக்கிறோம் இல்லாட்டி வந்து வெளியிடும் பண்பு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பண்புக்கும் இடையே வந்து என்னென்னா வேறுபாடுகள் வந்து காணப்படும் அது உள்ளே இழுத்தாலும் சரி வெளியே விட்டாலும் சரி அதுக்கு வந்து என்னன்னா ரெண்டுமே வந்து வேற வேற ஆப்போசிட்டா இருக்கு அப்போ கண்டிப்பாக வேறுபாடு வந்து இருக்கும் இந்த மாதிரி வெப்பத்தை வந்து வெளியிடுது அல்லது உட்க வருது அப்படின்னா அதை வந்து நம்ம மூன்று காரணிகளால் தீர்மானிக்கலாம் என்னென்ன காரணிகள் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட நிறைய வச்சு அதை ஒரு காரணியாக நம்ம தீர்மானிக்கலாம் ரெண்டாவது பொருள் ஏற்படக்கூடிய வெப்பநிலை வேறுபாடை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம் மூன்றாவது பொருளோட வச்சு நம்ம வெப்பத்தை வெளியிடக்கூடிய பண்பை தீர்மானிக்கலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க என்னென்ன அப்படின்னா அந்த பொருளோட நிறை பொருளில் ஏற்படக்கூடிய வெப்பநிலையோட மாறுபாடு பொருளோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம மூன்று காரணிகளாக தீர்மானிக்கலாம் அதில் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு உற்றுநோக்கல் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு லிட்டர் தண்ணியை வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வந்து நம்ம உயர்த்தணும் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அளவு வெப்பம் வந்து தேவைப்படும் ஒரு லிட்டர் தண்ணியை வந்து நம்ம சூடாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் தேவைப்படும் இதே மாதிரி அரை லிட்டர் தண்ணியை வந்து நம்ம சூடாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னா ஒரு வெப்பம் தேவைப்படும் ஆனால் அந்த ஒரு லிட்டர் தண்ணியை நம்ம சூடாக்குறதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படுச்சோ அதை விட கம்மியான அளவு தான் அந்த அரை லிட்டருக்கு தேவைப்படும் அதாவது இந்த அரை லிட்டரை விட அந்த ஒரு லிட்டருக்கு வந்து அதிகமான வெப்பம் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அதிகமாக வந்து வெப்பம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பொருள் வந்து எந்த அளவுக்கு வெப்பம் வெப்பத்தை வந்து உள்ள எடுத்துக்குது இப்ப ஒரு லிட்டர் தண்ணினா அதிக அளவு தண்ணி இருக்கும் அப்ப அதிக அளவு வெப்பத்தை வந்து உள்ள எடுத்துக்கிறோம் அரை லிட்டர் தண்ணின்றப்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி அந்த பொருளோட நிறைய பொறுத்து வந்து வெப்பம் வந்து அமையுது அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு க்யூ எம் கியூ எம்மு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நிறை அதாவது பொருளோட நிறைய பொறுத்து வெப்பம் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம முதல் காரணம் என்ன பார்த்தோம் பொருளோட நிறை இதில் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்யூ ப்ரொபோஷனல் எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க க்யூ எம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லை க்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா உட்கவரும் வெப்பமாகவும் எம்மு வந்து பொருளோட நிறையாகவும் இருக்குது இந்த க்யூன்றது எம்முக்கு நேர் தகவலை இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டாவது உற்று நோக்கல் இது வந்து பொருளோட நிறைய பொறுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கியூ வந்து எதுக்கு நேர் தகவலை இருக்கு அப்படின்னா டெல்டா டீக்கு வந்து நேர் தகவலை இருக்கு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணியை எடுத்து நம்ம நூறு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலைக்கு நம்ம சூடுபடுத்துறோம் இந்த வெப்பத்தை விட குறைவான வெப்பம் எங்கே இருக்கும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஐம்பது டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம ஒரு இதே இரநூத்தம்பது லிட்டர் தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு நூறு டிகிரி செல்சியஸில் நம்ம வெப்பப்படுத்துகிறோம் அதே இரநூத்தம்பது லிட்டர் தீரை எடுத்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு நம்ம உயர்த்துறோம் இப்போ வந்து இந்த ரெண்டு பொருளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு வெப்பத்தை உட்கோ வருது நூறு டிகிரி செல்சியஸ்னால் அதிகமாக வெப்பமாகும் ஐம்பது டிகிரி செல்சியஸ்னா ஒரு குறைந்த அளவு தான் வெப்பம் வந்து இருக்கும் இந்த மாதிரி வெப்பநிலை வேறுபாடு இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால் டெம்பரேச்சர் வந்து டிஃபர் ஆகுது ஐம்பது டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி செல்சியஸ் ਨੇ टेंपरेचरோட லெவல் வந்து டிஃபர் ஆகுது அதனால தான் நம்ம டெல்டா டி அப்படிங்கறத போறோம் இது வந்து எதுக்கு நேர் தகவல்ல இருக்கு அப்படினா Q வந்து நேர் தகவல்ல இருக்கு நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நிகழ்வு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது கியூ வந்து எதுக்கு நேர்த்தகவல் இருந்துச்சு எம்முக்கு இப்போ வந்து கியூ வந்து டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ்க்கு வந்து நேர்தகவலை இருக்குது இப்போ இந்த ரெண்டையும் நம்ம நம்ம ஒப்பிட்டோம் அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பொருள் வந்து வருது அல்லது ஒரு பொருள் வந்து வெப்பத்தை வெளியிடுது அப்படின்றப்ப அந்த பொருளோட நிறை வெப்பநிலை வேறுபாடு இதை பொறுத்து கூட இருக்கும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தது நிறைய வச்சு பார்த்தோம் ரெண்டாவது பார்த்தது என்ன அப்படின்னா வெப்பநிலை வேறுபாடு இந்த நிறை வெப்பநிலை வேறுபாடு ரெண்ட பொறுத்து தான் வந்து இதோட வெப்பம் வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மேல வந்து ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கியூ ப்ரொபோஷனல் எம் அதாவது கியூ வந்து எம்முக்கு வந்து நேர் தகவலை இருக்கு அதே மாதிரி கியூ வந்து எதுக்கு நேர் தகவலை இருக்குன்னு பார்த்தோம் டெல்டா டிக்கு வந்து நேர் தகவலை இருக்கு இப்போ ரெண்டே வந்து கியூக்கு வந்து எம்மும் எம்மும் இருக்கு டெல்டா டீயும் வந்து நேர் தகவல் இருக்கு அப்போ எம் டெல்டா டி கியூஸ் ஈக்குவல் டு எம் டெல்டா டி இப்போ நம்ம இதை வந்து எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு மாறிலி வந்து தேவைப்படும் ஈக்குவல் டு சமப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு மாறிலியால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த இடத்துல மாரிலியா எதை போ

ஏற்பத்திறன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல சி அப்படின்றது தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்றத இங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்து குடுத்து இருக்காங்க அப்படின்னா தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது எதோ எந்த மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னா பொருட்கள் வந்து இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவு அந்த வெப்பத்தை வந்து வருது அல்லது அந்த உட்க வருதோ வெளியிடுதோ அதோட பொருளோட தன்மை அதோட வெப்பநிலை வேறுபாடு நிறைய வச்சு தான் அந்த தன் வெப்பை அமையும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ கியூ சீக்கோல்ட்டு என்னாது கியூ சீக்கோல்ட்டு சி எம் டெல்டா டி எம்ன்றது நிறை டெல்டா டி அப்படின்றது வெப்பநிலையோட வேறுபாடு சீன்றதை நம்ம சமப்படுத்துறதுக்காக எடுத்த விகிதம் மாறிலி இப்போ கியூ சி எம் டெல்டா டி இப்ப நமக்கு என்ன வேணும் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் தன் வெப்ப ஏற்புத்திறன் இந்த தன் வெப்ப C அந்த சைடு வச்சுக்கிட்டு கியூ பை எம் டெல்டா டி அப்படின்றத கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓரளவு நிறையில் ஒரு டெஃபனிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க தன் வெப்பை ஏற்பு திறனை இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஒரு டெஃபனிஷனாக சொல்லணும் அப்படின்னா ஓரளவு நிறை அதாவது ஒரு கேஜியில் ஒரு பொருளோட வெப்பநிலையை ஓரளவு அதாவது ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படும் இப்போ ஒரு கிலோ இருக்கக்கூடிய அதாவது ஒரு கிலோகிராம் இருக்கக்கூடிய நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு டிகிரி செல்சியஸாக இருக்கலாம் ஒரு கெல்வின் இருக்கலாம் இந்த வெப்பநிலைக்கு நம்ம உயர்த்தணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படும் அதை வெப்ப ஆற்றல்னு சொல்லுவோம் இந்த அளவுக்கு உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தன் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்றத டெஃபனேஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ தன் வெப்ப ஏற்பு திறனோட அழகு வந்து என்ன அப்படின்னா ஜே கே இன்வர்ஸ் கே இன்வர்ஸ் அப்படின்றத இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து இதே இது தன்வெப்பை ஏற்பு திறனோட எசை இதையும் நம்ம சொல்லுவோம் இன்னொரு இடத்துல எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜே பை ஜி டிகிரி செல்சியஸ் அப்படின்னும் அல்லது ஜே பை கிலோகிராம் டிகிரி செல்சியஸுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க கிராம் கிலோகிராம் அப்படின்றத இந்த இடத்துல பை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அழகுகளையும் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தன்வெப்பு திறனோட எ எசை அழகு அப்படின்னா மூணு தான் ஆப்ஷனில் கொடுக்குறாங்களா அல்லது எதை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம வந்து கரெக்டாக ஆன்சரை வந்து நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு எல்லா விதமான பொருட்கள்லையுமே வந்து இப்போ நிறையா பொருட்கள் வந்து தன்வெப்ப திறன் இருக்கும் இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எந்த பொருளுக்கு அதிக தன்வெப்ப வெப்ப திறன் இருக்கும் அப்படின்னா நீர் நீருக்கு தான் அதிக தன்வெப்ப வெப்பை திறன் கொண்ட பொருளாக இருக்குது இந்த நீருக்கு வந்து நம்ம அதிகம்னு பார்த்துட்டோம் எவ்வளவு அப்படின்னா நாலாயிரத்தி இரநூறு ஜே பை கேஜி டிகிரி செல்சியஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த நீரை வந்து நம்ம வெப்பப்படுத்துகிறோம் இந்த இதோட இந்த தண்ணியோட வெப்பநிலையை வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னா அது வந்து அதிக அளவு வெப்பத்தை வந்து எடுத்துக்கிறோம் அது த அதிகளவு வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் அது வந்து சூடாகுது அப்படின்றத சொல்கிறாங்க இதனாலையே தான் இந்த தண்ணியை வந்து வாகனங்கள் இருக்கக்கூடிய முக்கியமாக வெப்பமாற்றும் அமைவுகளில் வந்து வந்து பயன்படுத்துகிறாங்க நீரை வந்து குளிர்விப்பனாக பயன்படுத்துகிறாங்க தொழிற்சாலைகள் வந்து இயந்திரங்களை வந்து அதை வந்து என்னென்னா அங்கே வந்து வெப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு வந்து நீரை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க ஏன் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வாகனங்களில் இருக்கக்கூடிய வெப்பாற்றும் அமைப்புகளில் வந்து நீர் வந்து குளிர்விப்பானா பயன்படுத்துவாங்க நீ தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க நம்ம வந்து இன்ஜினெலாம் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப சூடாயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றுவாங்க இதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ் இல்லை வேற இடங்கள்ல வந்து மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தண்ணியை வச்சு குளிர்விப்பாங்க இது ஏன் வந்து தண்ணியை எடுத்துக்கிறாங்க வேற பொருளை எடுக்கலை அப்படின்னா தண்ணிக்கு தான் அதிக தன் வெப்பை ஏற்படுத்துறேன் அப்படின்றதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏரிக்கு மேலே வந்து எப்படி இருக்கும் பகல் நேரத்தில் அப்படின்னா அதே வெப்பநிலை கம்மியாக தான் இருக்குது காலையிலேயும் வெப்பநிலை வந்து ஓரளவு தான் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா இந்த த நீரோட தன் வெப்பை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீரோட தன் வெப்பை தான் அதிகம் அது எவ்வளவுன்னு பார்த்தோம் இப்போ இது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த பொருட்களுக்கு முக்கியமான பொருட்களுக்கு தன் வெப்பை எவ்வளவு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க காரியம் பாதரசம் பித்தளை துத்தநாகம் தாமிரம் இரும்பு கண்ணாடி அதுவும் கடினமான கண்ணாடி அலுமினியம் மண்ணெண்ணெய் பனிக்கட்டி கடல் நீர் நீர் இதில் கொடுத்துருக்கிறதுலையே இதில் நீருக்கு தான் அதிக தன் வெப்பை ஏற்புத்திறன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தன் வெப்பை ஏற்புத்திறனாக நம்ம என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அதில் எந்த மாதிரி பார்முலா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எந்த பொருளுக்கு அதிகம் அது எத்தனை காரணிகளால அதை வந்து உற்று நோக்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுதான் எருப்பு திறன் இப்ப பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பல்வேறு நிலைகள்னு எதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீர் வந்து நிலையில் இருக்கும் அதாவது பனிக்கட்டியாகவும் இருக்கும் திரவ நிலையில் வந்து நீரா இருக்கும் வாயு நிலையில் நீராவியா இருக்கும் இந்த மாதிரி மூன்று நிலைகளில் வந்து நீர் வந்து இருக்கு மூன்று நிலைகளில் இருக்கிறப்பையும் அதோட தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு அப்படின்றத கொடுத்துருக்காங்க திரவ நிலையில் இருக்கிறப்ப நாலாயிரத்தி இரநூறு ஜே கே ஜி மை இன்வெஸ் கே இன்வஸ் ஒன் அதே மாதிரிதான் பனிக்கட்டி பனிக்கட்டியா இருக்கிறப்ப அதாவது திடப்பொருளா இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி நூறு நீராவியா இருக்கிறப்ப நானூத்தி அறுபது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மூன்று நிலைகள்ல இருந்தாலும் திரவ நிலையில இருக்கிறப்பதான் அதோட தன்வைப்பை ஏற்பதன் ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ இதை வச்சு பயிற்சி கணக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டு கிலோகிராம் நீரோட வெப்பநிலையை பத்து டிகிரிஸ் பத்து டிகிரி செல்சியஸில் இருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கு அதிகரிக்க தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் எவ்வளவு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப நீரோட தன் வெப்பு ஏற்புத்திறன் பனிக்கட்டியோடது எவ்வளவு அல்லது நீராவியோடது எவ்வளவு காரியம் அலுமினியம் பித்தளம் இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும் சப்போஸ் சில சமயம் வந்து சம்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸ்கூல் லெவல்ல கொடுப்பாங்க ஆனால் எக்ஸாம் லெவல்ல வந்து கொடுக்க மாட்டாங்க அப்போ நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இதுல இருந்து நமக்கு தரவுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க நிறை வந்து எவ்வளவு எம்சிக்குவல் டு டூ கேஜி இங்கே டூ கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க இப்போ பத்து டிகிரியில இருந்து ஐம்பது டிகிரியாக வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்போ பத்துக்கும் ஐம்பதுக்கும் இப்படியே இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு நாற்பது டிகிரி செல்சியஸ் அதை வந்து கெல்வியில் மாத்திரப்ப என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பேத்தோம் நேற்று பார்த்தோம் செல்சியஸ் வந்து கெல்வினா மாற்றுறதுக்கு எந்த மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி மாத்திரப்ப நமக்கு நாற்பது கெல்வின் அப்படின்றது கிடைக்குது அதுக்கப்புறம் சி சின்றது என்னது தன் வெப்பை ஏற்படுத்தணும் இதுதான் விகித மாதிரி சி சீன்றது நாலாயிரத்தி இரநூறு இப்போ நமக்கு வந்து எவ்வளவு ஆற்றல் வெப்ப ஆற்றல் நமக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்போ கியூசி கோல்டு எம்சி டெல்டா டி நமக்கு எம் இருக்கு சி இருக்குது டெல்டா டி இருக்குது இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஆற்றல் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும் அதே மாதிரி தான் ரெண்டாவது கொஷின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நூற்றி இருபது கிராம் இங்கே வந்து நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா கிலோ கிராமில் இருக்கா கிராம்ல இருக்கா அதே மாதிரி செல்சியஸில் இருக்கா கெல்வினில் இருக்கா அழகு எவ்வளவு அப்படின்றத பார்த்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் ரெண்டாவது கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபது கிராம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பத்து கெல்வின் உயர்த்துறதுக்கு சிறிது வெப்பாச்சல் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அறுபது கிராம் எண்ணெயோட வெப்பநிலையை நாற்பது கேள்வின்னு உயர்த்துறதுக்கு அதே அளவு வெப்பாச்சல் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு கொடுத்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீரோட வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு எவ்வளவு வெப்ப ஆச்சல் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ நீருக்கு அப்படின்றப்ப நமக்கு என்ன ஃபார்முலா வேணும் எம்மு வேணும் சி இன்ட்டு டெல்டா டி இதுதான் வந்து வெப்பாச்சல் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நமக்கு நிறை வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளவு அப்படின்னா நூற்றி இருபது எவ்வளவு கொடுத்துருக்காங்க கிராம்னு கொடுத்துருக்காங்க நமக்கு நூற்றி இருபது கிராம் ஆனால் நம்ம வந்து எம்முன்றது நமக்கு கிலோகிராம் கிலோகிராமில் இருக்கணும் இப்போ நூற்றி இருபது நம்ம கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக கேஜி போட்டு நம்ம ஆயிரத்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஆயிரத்தால் மல்டிப்ளை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு கேஜி போட்டுக்கிறோம் அடுத்து சீன்றது நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா நாலாயிரத்தி இரநூறு இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்து கெல்வின் இதுதான் வந்து என்னென்னா டெல்டா டி எவ்வளவு வெப்பம் ஆச்சல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்து கெல்வின் அப்போ பத்து கே கேள்வின்ல தான் இருக்குது பத்து இது எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அஞ்சாயிரத்தி நாற்பது ஜே வந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் என் கிராமில் கொடுத்துருக்கனால நம்ம தௌசனால் டிவைட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு கேஜி எடுத்துக்கணும் ஏன்னா இதோட அழகு வந்து என்ன அப்படின்னா ஜே கேஜி இன்வர்ஸ் கே இன்வர்ஸ் அப்போ இந்த கே இந்த கே கேன்சல் ஆகிரும் இந்த கேஜி இந்த கேஜி நம்ம கேன்சல் ஆகி ஃபைனலாக நமக்கு ஜூல் ஜே மட்டும் கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னா எண்ணெயை வச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சி வந்து கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்ட வெப்ப ஆற்றல் கொடுத்துருக்காங்க எண்ணெயோட நிறை கொடுத்துருக்காங்க வெப்பநிலை மாற்றம் கொடுத்துருக்காங்க தன் வெப்ப ஏற்புத்திறன் கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சி சி டு என்ன அப்படின்னா இப்போ கியூ சீக்வல் டு எம் சி டெல்டா டி நமக்கு சி கேட்டிருக்காங்க அப்போ கியூ பை எம் டெல்டா டி அப்போ கியூ என்ன வேல்யூ எம் என்ன வேல்யூ டெல்டா டி என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம அழகுகளோடயே நம்ம எழுதி அதை வந்து கேன்சல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தன் வெப்பை வந்து கிடச்சிரும் நம்ம மேலே பார்த்தது வெப்ப ஆற்றல் நம்ம கண்டுபிடிச்சது வெப்ப ஆற்றல் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் க்யூ அதனால நமக்கு அழகு ஜேன் வந்து கிடைச்சிருக்கு இதே தன்வெப்பை ஏற்புத்திறன் அப்படின்றப்ப நமக்கு இந்த அழகு கிடைக்கும் இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும் நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு டெஃபனிஷன் தன்வெப்பை ஏற்பத்திறன் என்னது அதலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அட்டென் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது தன்வெப்பை ஏற்பத்திறன் ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெப்பை திறன் வெப்பை திறன் அப்படின்றத நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு கிலோகிராம் நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த மாதிரி வெப்பாற்றல் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம வந்து தன் வெப்பை திறன் படித்தோம் ஒரு கேஜி ஒரு டிகிரி செல்சியஸாக இருக்கலாம் ஒரு கெல்வின்னா இருக்கலாம் இந்ததுக்கு வந்து உயர்த்தக்கூடிய அந்த வெப்பாற்றல் தான் நம்ம தன் வெப்பை திறன் அப்படின்றத பார்த்தோம் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு பொருளோட நிறை முழுவதையுமே ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்பாச்சல வெப்ப ஏற்பு திறன் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஒரு பொருளோட வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்தக்கூடியதுக்கு எவ்வளவு வெப்பாச்சல் தேவைப்படுதோ அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வெப்ப ஏற்பு திறன் தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது என்னன்னா ஒரு கிலோகிராம் நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது வந்து என்னன்னா ஒரு பொருளோட நிறை நார்மலாக வந்து ஒரு கிலோகிராம் இல்லாமல் ஒரு பொருளோட நிலை வந்து ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு வந்து உயர்த்தணும் அப்படின்னா அப்போ வந்து எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுதோ அது வெப்ப ஏற்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதோட இதை வந்து நம்ம எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம் சின்றது வெப்ப ஏற்பு திறன் இப்போ வெப்ப ஏற்பு ஃபார்முலா வந்து என்னென்னா சிசிக்குவல் டு க்யூ பை டி க்யூன்றது வெப்ப ஆற்றல் டீன்றது அதில் இருக்கக்கூடிய வெப்பநிலையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் மாற்றம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வெப்ப ஏற்பு திறனோட எஸ்ஐ அழகை வந்து என்னென்னா ஜே பை கே அது இதை வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா சிஏஎல் பை டிகிரி செல்சியஸ் கேசிஏஎல் பை டிகிரி செல்சியஸ் அல்லது ஜே பை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சி அப்படின்றது என்ன ஓரளவுக்கு நிறைய இருக்கக்கூடிய பொருளோட வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்த தேவைப்படக்கூடியதை வந்து நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறை வந்து எம்மு அப்போ நம்ம தேவைப்படக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் அந்த இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எம்முன்ட்டு சீன்னு வந்து சொல்லுவோம் வெப்ப ஏற்புத்திறனை வந்து நம்ம எந்த மாதிரியும் எழுதலாம் அப்படின்னா சி டேஸ் அப்படின்னு சொல்லி கூட எழுதலாம் சி டேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சி டாஸ் ஈக்குவல் டு எம்இன் டு சி சி டாஸ் ஈக்குவல் டு எம்இன் டு சி நம்ம தன் வெப்பை வந்து நம்ம எந்த மாதிரி குறித்தோம் சீன்னு வந்து குறிச்சோம் நம்ம குழப்பாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா வெப்பை ஏற்புத்திறனோட குறியீடு சி டேஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அல்லது வந்து என்னன்னா டிகிரி செல்சியஸோடு நம்ம குழப்பிக்காமல் இருக்கிறதுக்காக சீன்றதை தன் வெப்பை ஏற்புத்திறனோட குறியீடாகவும் வெப்பை ஏற்பு குறியீடு அப்படின்றது சி டாஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து குறிச்சுக்கலாம் அப்படின்றதான் இந்த கொடுத்துருக்காங்க வெப்பை ஏற்புத்திறனும் தன் வெப்பை கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான் இங்கே இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆனா அங்கே கொடுத்திருக்கிறது ஒரு கிலோகிராம் நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் வேறையா இருக்கு மீது எல்லாமே அதே தான் இருக்கு இதுதான் வந்து வெப்ப ஏற்புத்திறன் வெப்ப ஏற்புத்திறன் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெப்ப ஏற்புத்திறனுக்கு ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு இரும்பு குண்டுக்கு அதனோட வெப்பநிலையை இருபது டிகிரி செல்சியஸ் வந்து உயர்த்தணும் அப்படின்னா அஞ்சாயிரம் ஜூல் வந்து வெப்ப ஆற்றம் வந்து கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு வந்து வெப்பநிலை வேணும் அப்படின்னா இவ்வளவு ஜூல் வந்து கொடுக்கப்படுது அப்போ அதோட வெப்ப ஏற்புத்திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்க கொஸ்டின் வெப்ப ஏற்புத்திறன் அப்போ சீஸ் ஈக்குவல் டு கியூ பை டி நமக்கு கியூ வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளவு அப்படின்னா அஞ்சாயிரம் அதே மாதிரி டீ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாறுபாடு எவ்வளவா உயருது அப்படின்னா இருபது ரெண்டே நமக்கு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கிடச்சிருது அப்போ வெப்பை ஏற்ப திறனுக்கு ஃபார்முலா சி கியூ சி சீக்வல்ட்டு கியூ பை டி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே வந்து நிறை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன எடுக்கணும் அப்படின்னா நம்ம சிடாஸ் ஃபார்முலா வந்து பார்த்தோம் சி டேஸ் ஈக்குவல்ட்டு எம் இன்ட்டு சின்னு வந்து பார்த்தோம் நிறை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிடாஸ் ஈக்குவல்ட்டு எம் இன்ட்டு சி இங்கேயே வந்து நமக்கு எம்மும் வந்து கொடுக்காம க்யூவும் டீயும் கொடுத்து நமக்கு வந்து வெப்ப அந்த வெப்ப ஏற்ப திறன் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த வெப்ப ஏற்பத்திறன் வந்து கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து வெப்ப ஏற்ப திறன் நம்ம என்ன பார்க்க நிலை மாற்றம் நிலை மாற்றம் அப்படின்றது என்னன்னா ஒரு நிலையில இருந்து இன்னொன்னா மாறதான் நிலை மாற்றம் பேரிலேயே இருக்க ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலையா மாறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம நிலை மாற்றம்னு சொல்றோம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒன்று திட நிலையில இருக்கும் திரவ நிலையில இருக்கும் வாயு நிலையில தான் மேக்சிமம் இந்த மூன்று நிலைகள்ல தான் காணப்படும் இதே மாதிரி இப்ப பருப்பொருளை வந்து மூன்று நிலைகளை வந்து இந்த மாதிரி காணப்படுது அப்படின்றத தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பருப்பொருள் மூன்று நிலைகளை காணப்பட்டாலும் அது வந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு வந்து மாறக்கூடியதா இருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீர் நீர் வந்து பனிக்கட்டிலேருந்து நீராமரும் நீர்லேருந்து நீராவியாக மரும் நீராவிலேருந்து திரும்ப வந்து மாறலாம் அதை வந்து நம்ம குளிர் வச்சு திரும்ப பனிக்கட்டியாக மாற்றலாம் இந்த மாதிரி ஒரு இருந்து இன்னொரு நிலைக்கு வந்து மாற்றம் ஏற்படும் இதுக்கு வந்து எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் அது மாறுது அப்படின்னா வெப்பநிலையை பொறுத்து அழுத்தத்தை பொறுத்து வெப்பம் வந்து கடத்தப்படுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பொருள் வந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலை வந்து மாறுது இந்த மாதிரி பருப்பொருள் வந்து ஒரு நிலையில இருந்து மற்றொரு நிலைக்கு மாறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நிலை மாற்றம் ஒரு நிலையில இருந்து இன்னொன்று மாறுச்சு அப்படின்னா அது நிலை மாற்றம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுல எந்தெந்த நிலை மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சாதாரண வெப்பநிலையில நீர் மூலக்கூறுகள் வந்து திரவ நிலையில் இருக்கும் இப்போ நீர் அப்படின்றது திரவம் இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸ்க்கு வந்து தண்ணியை வந்து நம்ம சூடுபடுத்துகிறோம் நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த தண்ணி சூடாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே சூடானதுக்கு அப்புறம் அது வந்து நீராவியாக மாறிடும் இப்போ நீராவியெல்லாம் மாறினதுக்கப்புறம் இப்போ வந்து இதை நம்ம தண்ணியாக மாற்றலாம் எப்படி அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் வந்து அந்த நீராவியை உட்படுத்தணும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு அந்த நீராவியை நம்ம உட்படுத்தணும் அப்படின்னா அது வந்து நீரா மாறி அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பனிக்கட்டியாக மாறிடும் நீராவி வந்து நீரா மாறி பனிக்கட்டியா மாறிடும் இந்த மாதிரி நிலைகள் வந்து மாறப்படுது நீர் வந்து அதோட தன்னோட நிலையவே வந்து மாத்திக்குது நூறு டிகிரி செல்சியஸ் வந்து நீருக்கு நம்ம உட்படுத்தணும் அப்படின்னா அது நீராவியா மாறிடுது நீராவிய வந்து திரும்ப நம்ம நீரா மாத்தி அதை வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம உட்படுத்துறப்ப அது வந்து பனிக்கட்டியா மாறுது ஒரு நீரே வந்து மூன்று நிலைகளை வந்து மாற்றம் அடையுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே நமக்கு பேசிக்கா தெரிஞ்சதான் ஏற்கனவே படிச்சதான் உருகுதல்னா என்னது உரைதல்னா என்னது ஆவியாதல்னா என்னது குளிர்தல்னா என்னது அதோட டெஃபனிஷனை தான் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் உருகுதல் உருகுதல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்து வெப்பத்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும் இப்போ பனிக்கட்டியே நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா அந்த பனிக்கட்டி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உருக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து வெப்பத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து உருகிறது உருகி போறது அப்படின்றத சொல்றோம் இதுதான் உருகுதல் ரெண்டாவது என்ன அப்படின்னா உறைதல் பத்தி பார்க்க போறோம் ஒரு திடப்பொருள் இருக்கு அந்த திடப்பொருள் வந்து அதோட நிலையை வந்து திரவ நிலைக்கு மாற்றக்கூடிய அந்த நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உருகு நிலை அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் இதோட திசை நிலை மாற்றம் தான் உறைதல் இப்போ நமக்கு உருகுதல்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு உருகுதலுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் உரைதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பனிக்கட்டி அப்படியே உருகுச்சு இப்போ தண்ணி அப்படியே ஆப்போசிட்டா பனிக்கட்டியா தான் உரைதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உரைதல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்து வெப்பத்தை எல்லாத்தையுமே வெளியே விட்டுரும் ஃபஸ்ட் வந்து உருகுதலுக்கு வெப்பத்தை எடுத்துக்கிட்டு உருகுச்சு இப்போ இந்த பொருள் வந்து அதுக்கிட்டே இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாத்தையுமே வெளியே விட்டுட்டு திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தான் உரைதல் அப்படின்றத சொல்றோம் இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து திரவ நிலையில் இருந்து திடப்பொருளா மாறுது அப்படின்னா அந்த வெப்பநிலை தான் நம்ம என்னென்னு சொல்றோம் அப்படின்னா உரைநிலை அப்படின்றத சொல்றோம் நீரை பொறுத்த வரைக்கும் உருகுநிலை மற்றும் உரைநிலை எவ்வளவு அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் நீரோட உருகுநிலை எவ்வளவு கேட்டாலும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் தான் நீரோட உரைநிலை வெப்பநிலை நீரோட உறைநிலை வெப்பநிலை எவ்வளோன்னு கேட்டாலும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உருகிறதுன்னா என்னது உறையை வைக்கிறதுனா என்னது அப்படின்றத இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஆவியாதல் குளிர்தல் ஒரு பொருள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெப்பத்தை எல்லாம் உட்கருவ உட்க உள்ள எடுத்துக்கிட்டு ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா நல்லா சூடாக்குறோம் அப்படின்னா அந்த வெப்பத்தை ஃபுல்லா எடுத்துக்கிட்டு திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு மாறக்கூடிய நிகழ்வு தான் ஆவியாகிறது அப்படின்றத சொல்றோம் அதாவது வெப்பநிலையில ஒரு திரவ பொருள் வந்து வாயு நிலைக்கு மாறுது அப்படின்னா அந்த வெப்பநிலையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கொதிநிலைன்னு சொல்றோம் இந்த கொதிநிலை நிகழ்வு அப்போதான் ஆவியாதல் வந்து நடைபெறுது குளிர்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் இப்போ திரவ நிலையிலிருந்து வாயுவா மாறிடுச்சு ஆவியாகிறதுனால ஆவியாயிருச்சு இப்போ குளிர்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து வெப்பத்தை எல்லாத்தையுமே வெளியே விட்டுட்டு அது வந்து திரும்ப வந்து திரவமா மாறிடும் ஒன்று வெப்பத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நிலைக்கு மாறுது இன்னொன்று வெப்பத்தை வந்து வெளியே விட்டுட்டு ஒரு நிலைக்கு மாறுது அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா குளிர்தல் அப்படின்றத சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நீரோட கொதிநிலை ஒடுக்கல் அதே மாதிரி நீரோட ஆவியாதல் நிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரெண்டுமே நூறு டிகிரி செல்சியஸ் உறைதல் உருகுதல் அது வந்து என்ன அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் நீருக்கு அதே மாதிரி நீரோட ஆவியாதல் வெப்பநிலை குளிர்தலுக்கு எவ்வளவு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும் அதிலே ஆவியாதல் அப்படின்றப்ப அதாவது கொதிநிலை ஒடுக்கல் எவ்வளவு அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆவியாதல்லாம் என்னது உருகுதல்லாம் என்னது உறைதல்லாம் என்னது குளிர்தல்லாம் என்னது அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதங்கமாதல் இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம் வாயு ஆவியாகிறது உருகிறது உரைத உறைய வைக்கிறது குளிர் வைக்கிறது எல்லாத்தையும் மாதிரியே பதங்கமாகிறது நம்ம படிச்சிருவோம் பதங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு திடப்பொருள் இருக்கு இந்த திடப்பொருளை நம்ம வெப்பப்படுத்தணும் அப்படின்னா திரவமா மாறாம டைரக்டா வாயுவா மாறிடும் திடல இருந்து திரவத்துக்கே போகாம டைரக்டா வாயு நிலைக்கு மாறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம பதங்கமாதல் அப்படின்றத சொல்லலாம் இதுல முக்கியமா இந்த நிகழ்ச்சியில எந்தெந்த பொருட்கள்லாம் வரும் அப்படின்னா உலர் பனிக்கட்டி அயோடின் உறைந்த கார்பன் டை ஆக்சைடு நாப்தலின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய திடப்பொருட்களை நம்ம வெப்பப்படுத்துறப்ப திடநிலையில இருந்து டேரக்டா வந்து வாயு நிலைவா மாறிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வந்து பதங்க மாதல் இப்போ இதே மாதிரி வாயு பொருளை வந்து நம்ம டைரெக்டாக வந்து திடநிலைக்கு மாத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த நிகழ்வு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா படிக மாதல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் படிதல் படிக மாதல் இந்த மாதிரின்னு சொல்லுவோம் நமக்கு புக்கில் வந்து பதங்கமாதல் கொடுத்துருப்பாங்க நம்ம சிக்ஸ்த்து செவன்த் எயித்தில் வந்து இந்த திரும்ப பதங்க மாதலுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனை பற்றி படிச்சிருப்போம் அதை தான் வந்து நம்ம அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பதங்கமாதல் என்ன என்ன அப்படின்னா இருந்து வாயு நிலைக்கு மாறக்கூடிய நிகழ்வு தான் பதங்கமாதல் நெக்ஸ்ட்டு உள்ளுரை வெப்பம் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளுறை வெப்பம் உள்ளுறை அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மறைந்திருக்கிறது அப்படின்றதான் அர்த்தம் உள்ளுறை உள்ளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது உள்ள போய் மறைஞ்சிருக்கிறது அதுதான் மறைந்திருக்கிறது தான் உள்ளுரை அப்படின்றதுக்குரிய ஒரு அர்த்தம் உள்ளுரை வெப்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா உள்ளுரைனா மறைஞ்சிருக்குது அப்ப மறைந்திருக்கக்கூடிய வெப்பம் மறைக்கப்பட்ட வெப்பம் மறைந்திருக்கக்கூடிய வெப்பாற்றல் நம்ம உள்ளுரை வெப்பம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இங்க ஒரு நமக்கு செயல்பாடு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு கனசதர வடிவ பனிக்கட்டி துண்டுகளை எடுத்து ஒரு கண்ணாடி குவையை வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு வெப்பநிலை மானிய பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை வந்து நம்ம குறிச்சிக்கணும் அதாவது பனிக்கட்டி எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி கோழையில போட்டுட்டு அதில் வந்து எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படின்றத நம்ம குறிச்சிக்கணும் அது எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னா அந்த பனிக்கட்டியில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்றத நமக்கு காட்டும் நெக்ஸ்ட்டு அந்த பனிக்கட்டி வந்து நீராக மாறும் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தெல்லாம் எடுத்து அது வந்து நீராக மாறும் இந்த மாதிரி அது வந்து எப்போ வந்து நூறு டிகிரி செல்சியஸ் வந்து வருது அப்படின்றதையும் வந்து நம்ம குறிச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த நீரை வந்து நம்ம நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே எவ்வளவு தான் நம்ம வெப்பப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த வெப்பநிலை மாநிலம் வந்து நமக்கு எவ்வளவு காட்டும் அப்படின்னா நூறுன்னு மட்டும்தான் காட்டும் எப்போ அந்த தண்ணியில் எல்லா தண்ணிகளுமே அந்த நீரோட எல்லா மூலக்கூறுகளுமே வெப்பமாகுதோ அது வரைக்கும் நமக்கு நூறு டிகிரி செல்சியஸ் தான் காட்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எல்லாமே நூறு டிகிரி செல்சியஸில் அளவில் வந்து சூடாயிருச்சுனா தான் அது வந்து நீராவியாக துவங்கும் அது வரைக்கும் நமக்கு நூறு டிகிரி செல்சியஸ் தான் காட்டும் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வெப்பநிலை மாறாமல் இருக்கிறப்ப அதாவது பனிக்கட்டியாக இருக்கிறப்ப ஜீரோ டிகிரி செல்சியஸ் காட்டுச்சு அதே மாதிரி நீர் வந்து சூடாகிறப்ப எல்லா நீருமே சூடானதுக்கப்புறம் நூறு டிகிரி செல்சியஸ் வந்து காட்டுச்சு அதே மாதிரி இன்னும் வந்து நம்ம அதிக வெப்பம் கொடுத்தாலும் அதோட வெப்பநிலை வந்து நூறு டிகிரி செல்சியஸாகவே இருந்திருக்கு அது ஏன் வந்து நடைபெறுது அப்படின்னா அதுக்கு காரணம் உள்ளுரை வெப்பம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா உள்ளுறை வெப்பம் அப்படின்றது ஒரு பொருள் வந்து அதோட நிலையை வந்து மாத்திக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை வந்து உள்ள இழுக்கும் அல்லது வந்து வெளியே விடும் ஒரு பொருள் வந்து அதோட நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது அப்படின்னாலே ஒன்று வெப்பத்தை வெளியே விடும் அல்லது வெப்பத்தை வந்து உள்ளே இழுக்கும் இந்த வெப்பம் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உள்ளுறை வெப்பம் அப்படின்றத சொல்றாங்க வெப்பநிலை வந்து மாறாம இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு பொருள் வந்து அதோட நிலையை மாற்றி கொள்ளுச்சு அப்படின்னா அப்ப வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து வெப்பத்தை வந்து இழுக்கும் அல்லது வெளியிடும் இந்த ஆற்றலை தான் வெப்ப ஆற்றல் அதாவது வெப் இந்த வெப்ப ஆற்றலை தான் நம்ம உள்ளுரை வெப்பம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ உருகுறப்ப என்னாகும் அப்படின்னா வெப்பம் வந்து எல்லாமே உட்க வரப்படும் இப்ப பனிக்கட்டிய நம்ம கையில வச்சோம் அப்படின்னா அது உருகுது ஏன் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை எடுக்குது அப்ப வெப்பத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா உருகுதல் நிகழ்ச்சி வந்து நடைபெறுது உரைதல் அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வெப்பத்தை ஃபுல்லாக வெளியே விட்டுட்டு அது வந்து என்னென்னா உற உரைய ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த மாதிரி வெளியிடப்படக்கூடிய வெப்பம் அல்லது உட்கவரப்படக்கூடிய வெப்பம் இந்த வெப்பத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையாக மாறுறப்ப இந்த மாதிரி வெப்பம் நட இந்த வெப்பத்தோட நிகழ்வு உட்கவரப்படுதோ வெளியிடப்படுதோ அந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளுரை வெப்பம் அது உருகிறப்ப நடந்துச்சு அப்படின்னா அது உருகுதலின் உள்ளுரை வெப்பம் அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி ஆவியாகிறப்ப முக்கியமாக ஆவியாகிறப்ப வெப்பம் வந்து உட்கவரப்படும் ஆவியாகிறப்போ வெப்பம் வந்து உட்கவரப்படும் அதே மா அதே வெப்பம் குளிர் குளிர் என்ன ஆகும் அப்படின்னா வெளியிடப்படும் ஆவியாகிறப்போ உள்ளழுக்கப்படும் குளிர் விக்கிறப்போ வெளியிடப்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்பத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம்ன்றாங்க ஃபஸ்ட்டு உள்ளுறை வெப்பம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் ரெண்டாவது ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா உருகுதல் உரைதல் நிகழ்ச்சி அப்போ நடைபெறும் உருகுதலப்போ என்னாகும் வெப்பம் வந்து உட்கவரப்படும் உரைதலப்ப வெப்பம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வெளியிடப்படும் அதே மாதிரி ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா ஆவியாக்குறப்ப அதே மாதிரி அதை வந்து குளிர் விக்கிறப்ப நிகழ்வு நடைபெறும் ஆவியாக்குறது அப்படின்றப்ப வெப்பம் வந்து உள்ள இழுக்கப்படும் குளிர்தல் அப்படின்றப்ப வெப்பம் வந்து வெளியிடப்படும் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் எங்கெங்க வரும் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் எங்க வரும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் உருகு உருகுதல் உறைதல் குளிர்தல் ஆவியாதல் அது எந்த இடத்துல வெப்பம் உள்ள வருது எந்த இடத்துல வெப்பம் வெளியே வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் உள்ளுறை வெப்பம் அதுக்கு கீழ உருகுதலின் உள்ளுறை வெப்பம் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால வந்து என்ன ஒரே வெப்பநிலையில சுடுதண்ணியா இருந்தாலும் சரி நீராவியா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே வெப்பநிலையில இருக்கு சுடுதண்ணியும் நீராவியும் ரெண்டுமே வந்து நம்ம கையிலையோ காலையோ பட்டுருச்சு அப்படின்னா தண்ணி பட்ட இடத்த விட நீராவி பட்ட இடத்துல டக்குன்னு வந்து புண்ணாயிருது கொப்பளம் வந்துருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா நீராவி வந்து நம்ம உடல்ல படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த நீராவியை நம்ம உடல்ல தோல் மீது பட்ட உடனேவும் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீரா வந்து மாற மாற ஆரம்பிக்கும் நீராவி வந்து நீரா மாற ஆரம்பிக்கும் அப்போ என்ன நிலையில இருந்து நீராவியில் இருந்து வாயு நிலையில இருந்து திரவநிலைக்கு மாற ஆரம்பிக்குது இந்த மாதிரி மாற அப்போ அந்த வெப்பநிலை வந்து மாறாமலே இருக்கும் அது ஃபுல்லாகவே நீராவியில இருந்து நீரா மாறுற வரைக்கும் அதோட வெப்பம் நூறு டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னா அந்த வெப்பம் நூறு டிகிரி செல்சியஸாகவே தான் இருக்கும் அதனால நம்ம உடலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நீராவி கையில் பட்டுருச்சு அப்படின்னா இதோட வெப்பம் வந்து நீர் வ நீரா மாறுற வரைக்கும் அதே வெப்பநிலையில் இருக்கும் இந்த மாதிரி வெப்பம் வந்து மாறாமல் அதே மாதிரி இருக்குது இந்த உள்ளுரை வெப்ப நிலைவுனால காரணமாக வெப்பம் வந்து மாறாமல் இருக்காது எப்போ வந்து நீரா மாறுதோ அப்பதான் அதோட வெப்பம் வந்து குறைய தொடங்கும் நீரா மாற வரைக்கும் அதே தான் இருக்கும் அது மாறினதுக்கு அப்புறம் தான் அதோட வெப்பம் வந்து குறைய தொடங்கும் இது மாறுற வரைக்குமே நம்ம தோல்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வெப்பம் அதிகமா இருக்கும் அதனால தான் வந்து டக்குன்னு புண்ணோ கொப்பளமா வந்துருது இது தண்ணியெல்லாம் நம்ம தொட்டு பார்ப்போம் ரொம்ப சுட சுடவே தண்ணி தான் நம்ம தொட்டு பார்க்கறப்ப நம்ம கொப்பளம் எல்லாம் வர்றது கிடையாது ஏன் அப்படின்றப்ப ஏன் அப்படின்னா வெப்பம் வந்து தோலுக்கு போகுது இது உடனடியா என்ன செய்யும் அப்படின்னா இந்த நீர் வந்து திடநிலைக்கு தான் மாற ஆரம்பிக்கும் இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீர் சுடுதண்ணி அப்படின்றப்ப அது வந்து திடநிலைக்கு மாறானுன்னு தான் நினைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதோட வெப்பம் வந்து சீக்கிரம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதனால தான் நீராவி கையில் பட்டாலோ அல்லது வேற ஏதாவது தோள்களில் பட்டாலோ சீக்கிரம் கொப்பளம் புண்ணு வந்துடுது இதே இது தண்ணி வந்து அதே வெப்பநிலையில் இருந்தாலும் புண்ணு ஏற்படாததுக்கு காரணம் இதுதான் நீராவி வந்து நீராக மாறும் அதனால தான் இது எடுத்துக்கக்கூடிய அந்த கால அளவில் வெப்பம் வந்து மாறாமலே இருக்கும் அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் வெப்பம் வந்து மாறாமல் இருக்கும் அதனால நமக்கு சீக்கிரம் வந்து புண்ணோ கொப்பளமோ ஏற்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க

நெக்ஸ்ட் கியூ அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து என்னன்னா வெப்பம் ஆற்றல் அதாவது உள்ள வந்த ஆற்றலாம் இருக்கலாம் வெப்பம் உள்ள உட்கவரப்பட்டதாக இருக்கலாம் வெப்பம் வந்து வெளியிடப்பட்ட அளவாக இருக்கலாம் அதை தான் நம்ம கியூ அப்படின்றத சொல்கிறோம் கியூன்றது வெப்ப ஆற்றல் எம்ன்றது நமக்கு தெரியும் எம்ன்றது பொருளோட நிறை இப்போ தன் உள்ளுரை வெப்பத்தோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எல்சி கோட்டு கியூ பை எம் எல்சி கோட்டு கியூ பை எம் எல் அப்படின்றது தன் உள்ளுரை வெப்பம் இப்போ அதையே டெஃபனிஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்து திடநிலை திரவநிலை வாயுநிலை இந்த மாதிரி மூணு நிலைகள்ல இருந்தாலும் ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு மாறுறப்ப வெப்பநிலை வந்து மாறாம இருக்கும் இப்ப திடல இருந்து திரவத்துக்கு மாறுது அப்படின்னா இது மாறுற வரைக்குமே அதே நிலைமையில தான் இருக்கும் இங்க மாறினதுக்கு அப்புறம் தான் அதோட வெப்பநிலை வந்து மாறும் உட்கவரப்படும் வெளியிடப்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உருகுதளி அதாவது உள்ளுரை வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க தன் உள்ளுரை வெப்பநிலைன்னு சொல்றாங்க தன் உள்ளுரை வெப்பநிலை அதோட எஸ்ஏ அழகு வந்து என்ன அப்படின்னா ஜே பை கேஜி ஒரு வந்து கிலோகிராம் பனிக்கட்டி உருகுறதுக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவை இதுதான் கொஸ்டின் இந்த பனிக்கட்டியின் தன் உள்ளுரை வெப்பம் அப்படின்றது ஸ்டாண்டர்டான ஒன்று இதை நம்ம படிச்சு வச்சுக்கணும் பனிக்கட்டியின் தன் உள்ளுரை வெப்பம் எவ்வளவு அப்படின்னா முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஜே ஜி மைனஸ் ஒன் ஜே ஜி இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பனிக்கட்டியோட தன் உள்ளுரை வெப்பம் நெக்ஸ்ட் இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்முன்றது நிறை அஞ்சு கிலோகிராம் அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அஞ்சாயிரம் கிராம் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதுல வந்து வெப்ப ஆற்றல் வந்து கேட்டிருக்காங்க வெப்ப ஆற்றல் அப்படின்றப்ப நமக்கு L Q/m இப்போ கியூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல் m எம் ஃபார்முலா மாறும் எல் m அதாவது வெப்ப ஆற்றல் தேவைப்படுறப்ப நமக்கு நமக்கு வெப்ப ஆற்றல்ன்றது இங்கே வந்து கியூ கியூன்றது நமக்கு வந்து டிவைடில் இருக்குது அப்போ நமக்கு எல்இன்ட்டு எம்முன்னு சொல்லி மாறும் இங்கே க்யூன்றது டிவைடில் இருக்குது எம்மை இங்கே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா எல்இன்ட்டு எம்முன்னு சொல்லி மாறும் அப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அப்ளை பண்ணணும் எம்முன்றது அஞ்சாயிரம் எல்ன்றது முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒன்று புள்ளி ஆறு எட்டு இன்ட்டு டென் டு த பவர் சிக்ஸ் ஜூன் வந்து கிடைக்கும் இதே மாதிரி நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்தி ரெண்டு கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய பனிக்கட்டியோட சேர்ந்த கலவையை ஜீரோ டிகிரி வரை குளிர்விக்க எவ்வளவு வெந்நீர் தேவைப்படும் எந்தளவு வெந்நீர் தேவைப்படும் கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு தெரியும் நீரோட தன் வெப்ப திறன் எவ்வளவு ஸ்டாண்டர்டான ஒன்று இதை நம்ம படித்து வச்சிருக்கோம் பனிக்கட்டியோட உள்ளுறை வெப்பம் தான் பார்த்தோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு பனிக்குட்டியோட நிறை வந்து எவ்வளவு ரெண்டு கிலோகிராம் கிராம் இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க பனிக்குட்டியோட நிறை வந்து ரெண்டு கிலோகிராம் இப்போ நம்ம கிராம் அப்படின்றப்ப நம்ம ரெண்டாயிரம் கிராம்னு எடுத்து ஏன்னா க்ளோ அப்படின்றப்ப நமக்கு தௌசண்ட் அப்போ தௌசண்ட்லாம் மல்டிப்ளை அப்படின்னா ரெண்டாயிரம்னு கிடைக்கும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க இந்த குளிர்விக்க எவ்வளவு வெந்நீர் வந்து தேவைப்படும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இப்போ பெற்றுக்கொண்ட வெப்பம் சீக்வல்ட்டு இழந்த வெப்பம் எந்த அளவுக்கு வெப்பம் ஏற்றுக்கிட்டோமோ அந்த அளவுக்கு இழந்திருக்கும் ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் அப்போ எம்சி டெல்டா டி இன்ட்டு எம் இன்ட்டு எல் எவ்வளவு இழந்தோம் எவ்வளவு பெற்றுக்கொண்டோம் ரெண்டையும் நம்ம சமப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ரேஞ்செல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிடும் இதுதான் வந்து என்னென்னா தன் உள்ளுறை வெப்பம் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அதில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அந்த நம்ம படித்த ஃபார்முலாவை எந்த மாதிரி அந்த கேட்டிருக்கக்கூடிய டேட்டாவை கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஷ்டினுக்கு எந்த மாதிரி மாற்றணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுதான் தன் உள்ளுரை வெப்பம் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்ததையும் செகண்ட் பார்ட்டில் பார்த்ததையும் டோட்டலாக சேர்த்து பாட சுருக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அனைத்து மூலக்கூறுகளும் இயக்க ஆற்றலும் நிலையாற்றலையும் பெற்றிருக்கும் எல்லா மூலக்கூறுகளும் அது எந்த பொருள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளா இருந்தாலும் இயக்க ஆற்றல் இருக்கும் நிலையாற்றல் இருக்கும் நெக்ஸ்ட் வெப்பத்தோட விளைவுகள் அப்படின்றது எதை சொல்லலாம் அப்படின்னா பொருட்கள் விரிவடைகிறது வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுறது நிலை மாற்றம் இது எல்லாத்தையுமே நம்ம வெப்பத்தோட விளைவுகள் அப்படின்றத சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அதிக வெப்பநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளில் இருந்து குறைவான வெப்பநிலைக்கு இருக்கக்கூடிய பொருளுக்கு வந்து வெப்பம் வந்து பரவும் அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வெப்பம் வந்து பரவும் நெக்ஸ்ட்டு வெப்பம் அப்படின்றது மூன்று வழிகளை பரவுது அதிகமாயிருக்கு கம்மியா போதும்னு சொன்னா இது வந்து மூன்று வழிகளை பரது வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு நெக்ஸ்ட் வெப்ப கடத்தல் அப்படின்றது திடப்பொருட்களையும் வெப்பச்சலனம் அப்படின்றது திரவ வாயு பொருட்களையும் நடைபெறும் வெப்ப கடத்தல் எதுல நடைபெறும் அப்படின்னா திடப்பொருள் வெப்பச்சலனம் அப்படின்றது திடப்பொருள் திரவ பொருள் வாயு பொருட்களை நடைபெறும் நெக்ஸ்ட் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது மின்காந்த அலைகளாக அந்த வழியில தான் நடைபெறும் வெப்பத்தோட இசை அழகு என்ன அப்படின்னா கெல்வின் கெல்வின் அளவீட்டை நம்ம தனித்த அளவீடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தனித்த அளவீடு அப்படின்னா எது அப்படின்னா கெல்வின் நெக்ஸ்ட்டு வெப்பநிலையை அளக்குறதுக்கு மூன்று அளவீடுகள் வந்து பயன்படுத்துகிறாங்க ஃபாரன் கீட்டு செல்சியஸ் கெல்வின் செல்சியஸ் அல்லது சென்டிகிரேடு ஃபாரன் கீட் செல்சியஸ் அல்லது கெல் செல்சியஸ் சென்டிகிரேடு கெல்வின் செல்சியஸ்னாலும் சென்டிகிரேடுன்னு அந்த மாதிரி ஃபாரன் கேட்டு செல்சியஸ் கெல்வின் அப்படின்னு சொல்லி மூன்று அளவீடுகள் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு பொருள் வந்து வெப்பத்தை வந்து உட்க வருது அல்லது வெளிவிடுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ஆற்றல் இருக்கும் அது வெப்ப ஆற்றல் இந்த மாதிரி இந்த வெப்ப ஆற்றலை வந்து மூன்று காரணிகளை பொறுத்து இருக்கும் இந்த வெப்ப ஆற்றலோட அளவு வந்து மூன்று காரணிகளை பொறுத்து இருக்கும் என்னென்ன அப்படின்னா நிறை வெப்பநிலையோட வேறுபாடு பொருளோட தன்மை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம் நிறை வெப்பநிலை வேறுபாடு பொருளோட தன்மைன்னு சொல்லி மூன்று காரணிகளை பொறுத்து இருக்கும் தன்வெப்ப ஏற்பத்திறனுடைய இசை அழகு வந்து என்ன அப்படின்னா ஜே கேஜி இன்வெர்ஸ் அதிக தன்வெப்ப ஏற்ப திறன் கொண்ட ஒரு பொருள் வந்து என்ன அப்படின்னா நீர் வெப்ப ஏற்புத்திறனுடைய இசை அழகு ஜே பை கே நெக்ஸ்ட் தன்வெப்ப ஏற்பத்திறன் சி நோ வெப்ப ஏற்ப திறனை சி டேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வெப்பநிலை அழுத்தம் வெப்ப பரவல் வெப்ப கடத்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பருப்பொருள் வந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து நிலை மாற்றம் அப்படின்றத பார்த்துருப்போம் இதுதான் வந்து என்னன்னா இந்த வெப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தோட செகண்ட் பார்ட்டு இப்போ நம்ம பார்த்தது இருந்து நம்மளுக்கு ரெண்டு கொஷின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஷின் கூட ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஷின் அப்படின்னா அதிக தன் வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள் எது அதிக தன் வெப்பை ஏற்புத்திறன் கொண்ட பொருள் எது ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஸை அழகு என்ன வெப்ப ஏற்புத் திறனின் எஸ்ஸை அழகு என்ன இந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ